வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேயிழையார் சென்றிரைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தண்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் வெற்று இன்புருவர் எம்பாவாய் இப்போ பலஸ்ருதி சொல்றா இந்த திருப்பாவையை சொல்பவர்கள் கேட்பவர்கள் எல்லாருக்கும் என்ன பலன்னா வங்கக்கடல் கடைந்த ஒன்று பூர்த்தி பண்ணும்போது லக்ஷ்மி கல்யாண வைபோகம் பாடி பூர்த்தி பண்ணணும் இல்லையா அதனால தான் வங்கக்கடலாகிய கடலை கடைந்த கடைந்த மாதவனை பார்க்கடல் கடைந்து அதுலேருந்து மா என்ற மகாலட்சுமி தோன்ற அவளை திருக்கல்யாணம் மிண்டு மாவின் கணவன் மாதவன் என்று பெயர் பெற்ற பகவானை கேசவனை சரி மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டார் சரி கல்யாணம் பண்ணிட்டு அழுத்து பிள்ளை பேரன் அதெல்லாம் பிறக்க வேண்டாமா அதையும் மங்களகரமாக சொல்லணும் அதுக்கு தான் கேசவன் தான் ஏன்னா கேசவன்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பல அர்த்தங்கள் உண்டு அதில் ஒன்று கா என்றால் பிரம்மா ஈசன் என்றால் சிவபெருமான் கேசவன் என்றால் பிரம்மா சிவன் இவர்களையெல்லாம் படைத்தவர்னு அர்த்தம் திருமழிசைப்பிரான் நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான்கிறார் அப்போ பிரம்மாங்கிற பிள்ளை சிவன்கிற பேரன் எல்லாரையும் பெற்று ஜம்முன்னு கேசவன் இருக்கார் அப்போ லக்ஷ்மி கல்யாண வைபோகம் பாடி நிறைவு செய்யும் விதமாக வங்கக்கடல் கடைந்து மகாலட்சுமியை கல்யாணம் மாதவனானா பிள்ளை பேரன்லாம் பெற்று குடும்பத்தோடு சௌக்கியமாக கேசவனாக இருக்கான் அந்த பகவானை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சந்திரனைப் போலவும் திருவாகிய மகாலட்சுமியை போலவும் அழகான முகம் படைத்த சே இழையார் அழகான ஆபரணங்களை அணிந்த பெண்கள் தாத்பரியம் என்னன்னா இவா கேட்ட பறைய கிருஷ்ணன் கொடுத்துட்டானான் அதனால தான் இவர்கள் அத்தனை பேருமே மகாலட்சுமி போல் ஆகிவிட்டார்கள் ஆக ஆயர்குல பெண்களாக இருந்த அத்தனை பேரும் மகாலட்சுமி போல் பெருமாளுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த பேற்றை பெற்றுவிட்டார்கள் அதனால தான் திங்கள் திருமுகத்து சே இழையார் அந்த பகவான் அணிவித்த சூடகம் தோல்வளை அந்த ஆபரணங்களை அணிந்திருக்கிறார்கள் சே இழையார் சென்று இறைஞ்சி அவர்கள் பகவானை போய் வணங்கி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அங்கே அப்பறை பெற்றார்கள் எங்கு எப்பறைன்னு கேட்கறே அதாவது இந்த திருப்பாவைக்கெல்லாம் நாம் பல அர்த்தங்கள் சொல்லுவோன்னு ஆண்டாளுக்கே தெரியும் ஏன்னா இப்போ ஏழு நிமிஷ திருப்பாவைன்னு சொல்லும்போது ரெண்டு அர்த்தத்தோடு சொல்கிறேன் இதே நம்ம ஃபுல் திருப்பாவை நீங்கள் கேட்டால்னா ஒரு பாட்டுக்கே நாலு அர்த்தம் அஞ்சு அர்த்தம் ஃபோர் டி ஃபைவ் டி சிக்ஸ் டின்லாம் சொல்கிறோம் அதனால ஆண்டாள் பார்த்தா பின்னாடி வாழ்லாம் பல அர்த்தம் சொல்லுவாள் அதனால் அங்கு அப்பறைங்கிறது அந்த காண்டெக்ஸ்ட்டுக்கு வச்சுக்கோங்க கோபிகைகளை பொறுத்தவரை கண்ணன் பறை ஊராரை பொறுத்தவரை மழைதான் பறை ஆண்டாளை பொறுத்தவரை கைங்கரியம் தான் பறை சிஷியனை பொறுத்தவரை ஆச்சாரிய கைங்கரியம் பறை அப்போ ஒன்று ஒன்று இருக்கு இல்லையா அங்கு அப்பறை அவரவருக்கு அந்தந்த பறை கொண்ட அந்த பறையை பெற்ற விதத்தை யார் பாடினா அணி புதுவை இந்த உலகத்துக்கே ஆபரணமாக இருக்கும் சிவில்லிபுத்தூரை சேர்ந்த பைங்கமல தன்தறியல் பட்டர் பெறான் பசுமையான தாமரை மாலையை அணிந்திருக்கக்கூடிய பிரானான பெரியாழ்வார் அவரது திருக்குமாரத்தி கோதை ஆண்டாள் என்றைக்குமே ஆச்சாரியன் தான் நமக்கு அடையாளம்னு காட்டியிருக்கா ஆண்டாளுடைய திருத்தகப்பனார் ஆச்சாரியன் பெரியாழ்வார் அவரை எங்கேயுமே சொல்லாமல் விடமாட்டா ஆண்டாள் அதனால அந்த பிரான் கோதை பெரியாழ்வாருங்கிற ஆச்சாரியன் அனுகிரகத்தால் தான் இந்த கோதை பாடினாள் நாம ஜீரோ நமக்கு முன்னாடி எண்ணிக்கையாக இருப்பவர் ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியனுடைய சிஷ்யன்னு சொல்லும்போது தான் இந்த ஜீரோவுக்கு வேல்யூ அதனால பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை இந்த திருப்பாவை எப்படிப்பட்டதுன்னா சங்கம் கூட்டம் கூட்டமாக அனுபவித்து நாம் மகிழ வேண்டிய ஒரு தமிழ் மாலை அப்படி முப்பது பாசுரங்கள் முப்பதும் தப்பாமே இந்த முப்பதிலும் ஒன்று கூட தப்பாமல் அனுபவிக்கணுங்கிறார் ஏன்னா ஒரு அழகான முத்துமணி மாலை இருக்குன்னா ஒரு மணி விழுந்துட்டாலும் கூட அந்த அழகுங்கிறது போயிடும் அப்போ முப்பது பாசுரங்களையும் சேவிச்சாதான் அந்த முழுமையான அனுபவம் ஏன்னா முப்பதாவது பாட்டை கேட்டாலே பலன் உண்டு ஆனால் அந்த அனுபவங்கிறது வேணும்னா முப்பதும் தப்பாமல் நாம் கேட்க வேண்டும் இவ்வாறு இங்கு இப்பரிசுரைப்பார் அங்கு அப்பறை கொண்ட வாற்றைனா கோபிகைகள் கண்ணனை குறித்து நோன்பை அனுஷ்டித்தார்கள் ஆண்டாள் என்ன பண்ணா அந்த நோன்பவை அனுஷ்டிக்கல அனுகாரம் பண்ணா அந்த கோபிகையின் வழியில் அப்படியே பாவித்தாள் நாம் அதெல்லாம் பண்ண வேண்டாம் இங்கு இப்பரிசு உரைப்பார்னு நாம் அனுசந்தானம் பண்ணாலே போதுங்கிறார் அப்போ கோபிகைகள் செய்தது அனுஷ்டானம் ஆண்டாள் செய்தது அனுகாரம் நாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் அனுசந்தானம் திருப்பாவையை சொன்னால் போகிறோம் ஏன்னா நம்மளை வந்து மையிட்டு எழுதும் நெய் உண்ணோம்னா நாம் பயந்து ஓடிடுவோம் நம்ம நெய் உள்ள பொங்கலுக்காக தான் நாம் மார்கழி மாதம் திருப்பாவையே கேட்க வரோம் அப்போ அனுசந்தானம் பண்ணுங்கோ இங்கு இப்பரிசு உரைப்பார் உரைத்தாலே போதும் அதே அனுகிரகம் கிடைக்குமா அது எப்படி சார் நமக்கு கிடைக்கும் ஆண்டாள் எங்கே கோபிகைகள் எங்கே நாங்கள் எங்கேன்னா அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது இந்த தோல் போர்த்திய கன்றுன்னு கிராமத்தில் சொல்லுவாள் இந்த கன்று குட்டியை கொண்டு போய் ஏதாவது பண்ணிவிட்டு அந்த கன்றுக்குட்டியோட தோலுக்குள்ளே வைக்கோலை சுற்றி அந்த மேலே தோலை மட்டும் போர்த்திட்டு அதை கொண்டு வந்து பசுமாடு முன்னாடி வச்சா தன் கன்றுன்னு நினச்சி பால் சுரக்கிறது இல்லையா அது தான் நாம் பகவான் முன்னாடி போய் நின்னால் நமக்கு அந்த அனுகிரகம் கிடைக்காது ஆனால் திருப்பாவைங்கிற போர்வையை போர்த்திட்டு ரங்கநாதன் முன்னாடி போய் நின்னால் அவனுக்கு ஆண்டாள் ஞாபகம் வந்துடுமான் ஐயோ இந்த தோல் கன்றை பார்த்து கன்றுகுட்டின்னு நினைப்பது போல ஆண்டாள் ஞாபகம் வந்து ஆண்டாளுக்கு பண்ண அதே அனுகிரகத்தை நமக்கும் அந்த பகவான் பண்ணிவிடுவான் அதனால் ஈரி ரெண்டு மால்வரைத்தோல் நாலு தோல்னு சொல்லியிருக்கலாம் மால் வரை தோல்னால் மலை போல் அழகிய வலிமையான தோள்கள் அது ஏன் ஈரி சொல்கிறான்னா திருப்பாவையை கேட்க கேட்க பெருமாளுடைய தோள்கள் அப்படியே ப்ரோக்ரஷன் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனுங்கிறோமே ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தம்பத்தாறு ஐநூற்றி பன்னெண்டு ஆயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு இப்படி அது பெருகி கொண்டே போகுமா அதுதான் ஈரிரண்டு மால்வரை தோல் சந்தோஷத்தில் அப்படியே தோள்கள் பெருகும் அத்தனை தோள்களால் நம்மை தழுவிக்கொள்வானாம் பகவான் ஓ திருப்பாவை சொன்னியா வாடான்னு தழுவிக்கொள்வான் மேலும் செங்கண் திருமுகத்து சிவந்த அந்த கண்களால் செவ்வரி ஓடிய அந்த அன்போடு கூடிய அந்த பார்வை நம்மை பார்த்து செங்கண் திருமுகத்து திருவாகிய மகாலட்சுமியினுடைய பிரதிபலிப்பு படக்கூடிய அந்த முகத்தோடு நம்மளை கட்டாட்சம் பண்ணி செல்வத் திருமாலால் பிராட்டியின் தொடர்பு என்னும் செல்வம் பெற்ற அந்த திருமாலின் அருளாலே எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் பலன் ஆண்டால போல சொல்ல முடியாது எங்கும் நான் இவ்வுலகத்திலும் சரி அவ்வுலகத்திலும் சரி ஏன்னா மோட்சம் போவார்னு சொன்னா லௌகிக்க பலன் விரும்புவோர் சொல்ல மாட்டா லௌகிக்க பலன் தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டு எங்களுக்கு மோட்சம் தான் வேணும்னு நினைக்கிறவா சொல்ல மாட்டா அப்ப எங்கும்னா இங்கும் அங்கும் இந்த பூலோகத்திலேயே நன்றாக வாழ்வார்கள் அங்கும் முக்தியும் பெறுவார்கள் எங்கும் திரு அருள் பெற்று வெறும் அருள் இல்ல திரு அருள் பிராட்டியோடு கூடிய பெருமாளுடைய அருளை பெற்று இன்பொருவர் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது அடுத்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அல்லவா இந்த தை தொடங்கி ஒரு நல்ல இன்பமான வாழ்க்கை என்பது எல்லோருக்குமே அமையும் என்பதை சொல்லி எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாயின்னு பூர்த்தி பண்ணிட்டான் முதல் நாள் சொன்னேன் ஏலோர் எம்பாவாயினா என்ன அர்த்தம் சொல்கிறேன்னு அதுக்கு அர்த்தம் பார்க்க வேண்டிய தேவை இல்லைனாலும் இப்படி கொள்ளலாம் ஏல்னா கேளுன்னு அர்த்தம் ஓர் என்றால் பின்பற்றுன்னு அர்த்தம் எம் பாவாய்னா பாவை வடிவில் விக்கிரக வடிவில் உள்ள பகவானை வழிபடு அப்போ ஏல் கேளு ஓர் பின்பற்று எம் பாவாய் விக்கிரக வடிவில் உள்ள பகவானை வழிபடு இப்போ ஏன் சொல்லலைன்னா இப்போ எம் பாவாயின்னு முடிச்சுட்றா ஏல் ஓருங்கிறது சொல்லலை பார்த்தேடா கடைசி பாசுரம் இன்புருவர் எம் பாவாயின்ட்டா என்ன ரீசன்னா இனிமேல் கேட்கறதுக்கும் ஒன்றும் இல்லை பின்பற்றவும் ஒன்றும் இல்லை பகவானை அடைஞ்சாச்சு எம் பாவா என்று விக்கிரக வடிவில் உள்ள பகவானை வழிபட்டு கொண்டு இனி ஆனந்தமாக இருக்க வேண்டியது தான் அதனால தான் இனிமே ஒரு நோன்புன்னு பின்பற்ற வேண்டிய தேவையில்லை அவன் அடைஞ்சாச்சு என்பதை இதன் மூலமாக காட்டியிருக்கிறாள் அதையினால் நமக்கும் நம்முடைய பிரார்த்தனை இந்த மார்கழி நோன்பு என்பது ஒரு யாகம் போல நன்றாக நிறைவடைந்து விட்டது இனி எம் பாவையாகி அந்த பகவானையும் அந்த பகவானை நமக்கு காட்டி கொடுக்கும் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளையும் நாம் வணங்கி கொண்டு ஆனந்தமாக இந்த தை முதல் நம் வாழ்விலே நல்ல வழி பிறக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மேலும் இந்த சங்கரா தொலைக்காட்சி அவர்கள் இது சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி இருக்கிறார்கள் அந்த நிர்வாகத்தினருக்கும் திரைக்கு பின்னாடி பல பேர் அவர்களுடைய உழைப்பு ஏன்னா எப்போதுமே நீங்கள் அடியனை மட்டும்தான் பார்க்கிறீர்கள் சில படங்களுக்கு கூட அடியனுக்கே வாழ்த்து சொல்வார்கள் இந்த படம்லாம் நல்லா இருக்குதுன்னு இது எதுவுமே அடியன் செய்வது கிடையாது பின்னாடி அடியன் ஒருத்தன் இங்கே பண்ணுறேன்னா இதுக்கு பின்னாடி பத்து பேர் இருந்து பத்து மடங்கு செய்யக்கூடிய உழைப்பு அதன் விளைவு தான் அதனால் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்தினர் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் டோட்டலாக அத்தனை பேருக்கும் நன்றிகள் நேயர்களான நீங்கள் ஏன்னா நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க ஆதரவு கொடுக்குறீங்க அதனால தான் நாமளும் அடுத்து இம்ப்ரூவ் பண்ணி பண்ண முடியுது அதனால் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எல்லாத்துக்கும் மேலே ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி நிறைவு செய்கிறேன் திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன் புதுவை நகர் கோதை மலர்ப்பதங்கள் வாழியே